Dear students, welcome to our channel Online Class with Hema. In the video, we will talk about example 2.4 in the video. Question paarenga. Determine the number of electrons flowing per second. Time kuduthutanga per second. 1 second. Da. Next, through a conductor. When a current of 32A, current enna kuduthirukanga 32 ampere kuduthirukanga, flows through it. So number of electrons நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். So வந்து டைம் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க. So டைம் I is equal to, அதாவது கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 32A, T இஸ் ஈக்குவல் டு 1 second. இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஸ்மால் இ வந்து என்ன வேல்யூ சொன்னால் 1.6 × 10⁻¹⁹ கூலும். இதான் நான் சொன்னேன்ல போன வீடியோவில். ஸோ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் பர் செகண்ட், என் இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஐ கரண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா Q/T. Q-க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதலான்னா NE-ன்னு எழுதலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது நம்ம இப்படி எழுதலாம் பை டைம் டி. நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, I இஸ் ஈக்குவல் டு NE/T இருக்குல்ல, NE/T இருக்குல்ல. ஸோ இந்த என்ன பண்ணுறோன்னா, ஐயை வந்து இந்த T வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் கொண்டு வரோம். இங்கே டிவிஷனில் இருக்கா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஈயை இங்கே எடுத்துகிட்டு வரோம், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்குது. என்ன மட்டும் தனியாக இருக்குது. ஸோ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து I into T. ஸோ ஐக்கு பதிலாக இப்படி வருது இல்லை, IT வந்து இந்த சைடு வருது, அதுக்கப்புறம் E வந்து இந்த சைடு வருது. ஸோ IT/E. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐக்கு வந்து கரண்ட் 32 கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து டைம் வந்து 1 second. ஸோ இன்ட்டு 1/ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஈக்கு வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சாரி சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு நம்ம என்ன சொன்னோம், 1.6 × 10⁻¹⁹ கூலும்னு சொன்னோம்ல, அந்த வேல்யூ தான். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோடனே N இஸ் ஈக்குவல் டு 20 × 10⁻¹⁹ வரும். இந்த 19 வந்து மேலே போச்சுன்னா பாசிட்டிவில் வந்துடும். ஸோ 10⁻¹⁹ இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻²⁰. இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது பாயிண்ட்டு. ஸோ நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோன்னா இந்த சைடு கொண்டு வந்தால் அடிஷன். ஸோ 20 ஆகிடும், 2 × 10⁻²⁰ எலக்ட்ரான்ஸ். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.